வணக்கம், நான் உங்கள் தீபன். இந்த வீடியோவில் என்னென்ன காலேஜஸ் வந்து சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட எத்தனை சீட்ஸ் இருக்குது தமிழ்நாடு பூரா, அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நவடேஸ் வந்து சித்தா, யுனானி, ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸாக கருதப்படுது. மக்கள் இதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய மக்கள் இதை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதோட இது வந்து ஃபேம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒவ்வொரு டிவிலையுமே இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஹாஃப் அன் அவர் போட்டு அதில் வந்து ஒரு நாளுக்கு ஒவ்வொரு டிசீஸ்க்கு வந்து மருந்து கொடுக்குற மாதிரி சித்தாலேயும் ஆயுர்வேதாலேயும் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒவ்வொரு டிவியும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மூலமாக இது ஒரு வேர்ல்டு ஃபேமஸாகவே ஆயிட்டுன்னு சொல்லலாம். நிறைய பேர் ஃபாரினில் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அது ஒரு பக்கம் இருக்கணும். எம்பிஎஸ் என்ன சம்பளம் வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்குகிறாங்களோ, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதே சம்பளம் தான் பிஎஸ்இஎம்எஸ்க்கும் சரி, அதாவது சித்தா, யுனானி, ஆயுர்வேதா அந்த இதில் படித்தவங்களுக்கும் அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. சேம் இதுதான். அது ஒரு பக்கம் ஏன் நம்ம இந்த கோர்ஸை நோக்கி போகணுங்கிறதுக்கு. இனிதாவுக்கு வந்து சைட் எஃபெக்டே கிடையாது. நிறைய வந்து இன்னும் வந்து ஒரு எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வராமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புமா இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கே எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இடுப்பு வலி வந்தப்போ இங்கிலீஷ் மெடிசின்ஸ்லாம் போனோம். அவங்களாம் ஒன்றும் க்யூர் கொடுக்கல, மெடிசின்ஸ் அது என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது அதுவும் கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றும் ஒர்க் ஆகலை. அட்லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வர்மகலை தெரிஞ்சுட்டு ஒருத்தரை போய் பார்த்தோம். அவர் ஒரு 10 days வந்து இது கொடுத்தாரு. 10th day என்னமோ இந்தியன் தாத்தா மாரி இப்படி வச்சுட்டு ரெண்டு விரலை வச்சுட்டு இந்த இடுப்பில் சர்விக்கல் ரீஜன் இருக்கு இல்லையா, C1, C2, C3 அங்கே ஒன்றார். பண்ணோடனே அவருக்கு வந்து க்யூர் ஆகிட்டு. ஆக்சுவலாக அந்த 9 days அவர் ஒன்றும் பண்ணலை, பேசிக் எக்ஸசைஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு போதும் இந்த ஒரு ஆஃபும், ஒரு நாளுக்கு வந்து ஃபுல்லாலாம் பண்ண மாட்டாங்க, ஆஃப் அ டே. அதுக்கு அவரோட ₹1000 ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா 10 days ₹10,000 வாங்கிட்டார். ஆனால் 10th day இன்றைக்கி தான் அவரோட வேலையை பார்த்துருக்காரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ் பண்ணார். இவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவரே எனக்கு சொன்னது என்னென்னா, யுஎஸ்ஏ சிங்கப்பூருக்கு போயிடுவேன் நெக்ஸ்ட் மந்த்து, இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணி கொடுத்துட்டு போனார். 10 நாள் இல்லைன்னா 15 நாள் ஆக்கியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2 years ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் இடையில வரும், அப்புறம் கேஸ் வந்து அவர் பண்ணி விடுவார், அப்புறம் சரியாயிரும். அதுமாரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பர்மக்களை தெரிஞ்சவங்களுக்கு சித்தா, யுனானியாக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பிஎஸ்எம்எஸ் சித்தா, அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் மாரி அதோட அப்ரிவியேஷன். பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா மெடிசின். பிஎன்ஒய்எஸ் வந்து யோகா சயின்ஸ். பியூஎம்எஸ் வந்து யுனானி மெடிக்கல் சயின்ஸு. ஹெச்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி மெடிசின்ஸ். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போனா 13th July தான் ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனு ஆகஸ்ட்டோடு முடிஞ்சிடும். அதை நீங்கள் டைம் பார்த்துங்க, 6th August. ஸோ அடுத்தது என்னென்ன காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா 2, ஒன்று பாளையங்கோட்டை திருநெல்வேலியிலையும் அரும்பாக்கம் சென்னையிலையும் இருக்குது. இதில் 100 seat இருக்குது, இதில் 160 seat தான் காலேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் ஒரு 7 college வந்து ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஏடிஎஸ்விஎஸ் அகிலா திருத்தாம்கூர் சித்த வைத்திய கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி இது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 seat இருக்குது இன்டேக், எவ்ரி இயர் 40 seat அவங்க. இப்போ அடுத்த கல்லூரி பார்த்திங்கன்னா சாய்ராம் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அண்டு ரிசர்ச், வெஸ்ட்டு தாம்பரத்தில் இருக்குது, சென்னை. இன்டேக் பார்த்திங்கன்னா 50 seats. இன்னொன்று வேலுமயில் சித்தா மெடிக்கல் காலேஜ், இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. இன்டேக் வந்து 40 seats ஒவ்வொரு வருஷமும். ஆர்விஎஸ் மெடிக்கல் சித்தா மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது, இதோட இன்டேக் 30 seats. இப்போ அநேகமாக கூடுதலாக வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த ஆர்விஎஸ் காலேஜ். சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் இது வந்து சேலத்தில் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சீட்ஸ் இன்டேக் வந்து 50 seat ஒரு வருஷத்துக்கும்.
அடுத்தது மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ் வந்து கன்னியாகுமரி, ரொம்ப ஃபேமஸான கல்லூரி, 100 சீட்டு இதில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஏ மெடிக்கல் காலேஜ் ஃபார் சித்தா, உளுந்தூர்பேட்டை விழுப்புரத்தில் இருக்குது. இதில் வந்து 60 சீட்டு வந்து இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் இன்டேக் எடுத்துக்கிறாங்க. இதுவெல்லாம் வந்து ப்ரைவேட் காலேஜ், இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ் 7, அதுக்கு முன்னாடி 2 கவர்மெண்ட் காலேஜ். இதை தவிர்த்து ஒரு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு இருக்கு இல்லையா, அண்ணா சிலை கிண்டியில், அவங்களும் பிஎஸ்எம்எஸ்ஸு, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லாத்துக்குமே வந்து அவங்களும் இன்டேக் எடுக்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க இதில் கிண்டியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ஃபில்அப். ஆக்சுவலாக இதனுடைய ஃபீஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு சீட் ஃபில்லப் ஆகும், ஃபில்அப் பண்ணுவாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மூலமாக. அப்போ சீட்ஸு இது வந்து பெர் இயர் வந்து 40,000 அப்படின்னு சொல்லி அவங்க இதில் காமிச்சிருக்காங்க ஃபீஸை பொறுத்தவரையும். ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஃபில்அப் பண்ணால் கம்மியாக ஃபீஸு, கவர்மெண்ட் சீட்டை தாண்டி இந்த ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போகும் மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக ஃபில்அப் பண்ணுற சீட்ஸுக்கு இவங்களே வந்து ஒரு 2 lakhs to 3 lakhs வந்து எவ்ரி இயர் செலவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 15 lakhs வந்து உங்களுக்கு செலவாகுது. ஏன்னா இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடுச்சு, எல்லாருக்கும் இப்போ தெரிய ஆரம்பித்ததுனால இதோட காம்படிஷன் இந்த காலேஜஸ்க்கு அதிகமானதுனால இவங்க ஃபீஸ்லாம் ஏற்றிட்டாங்க. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சித்தா யுனானி அது சம்மந்தப்பட்ட அப்ளிக் ஃபார்ம் எப்போ போடுறாங்களோ அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுறேன், உடனே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. Thank you. See you in.